வணக்கம் சார். வணக்கம்மா. உலக ஜனங்களுக்கு நான் பணிவான வணக்கம். கடவுள் உங்களுக்கு செய்த அற்புதங்கள் அடையாளங்களில் ஆறாவதாக எதை பற்றி பேச இருக்கிறீர்கள் சார்? கடவுள் எனக்கு செய்த அற்புதங்கள் அடையாளங்களில் ஆறாவதாக, மதுரை மத்திய சிறையில் நான் இருந்தபோது, ஏழாம் பிளாக்கில் இருந்தபோது, என்மேல் காலால் மிதித்து எனக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு சகோதரனுக்கு என் தேவனாய கர்த்தர் கடவுள் கொடுத்த தண்டனை பற்றி பேச இருக்கிறேன். உங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட அந்த சகோதரன் செய்த தவறுகள் குற்றங்கள் பற்றி கூறுங்கள் சார். மதுரை மத்திய சிறையில் ஏழாம் பிளாக்கில் நான் இருந்தபோது 2010 எங்கள் பிளாக்குக்கு ஒரு சகோதரன் புதிதாக வந்தார். அவர் வேற பிளாக்கில் இருந்தவர். அங்கே அவர் செய்த குற்றத்தின் காரணமாக அந்த பிளாக்கை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். எங்கள் பிளாக்கு வந்தார். அந்த புதுத்தில் ரொம்ப அமைதியாக இருந்தார். நல்ல போல் எல்லாரும் அன்பாக பணிவாக இருந்தார். போக 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 அவர்கள் ஒரு உண்மையான குணத்தை காட்ட ஆரம்பித்தார். அந்த சகோதரன் எனக்கு விரோதமாக செய்த குற்றங்களை பற்றி நான் இப்போது கூறுகிறேன். அந்த சகோதரன் செய்த முதலாவது குற்றம் என்னவென்றால், ஒரு நாள் நான் சிறையில் இருந்தபோது அந்த சகோதரன் என்னிடத்தில் வந்து, சார் ஒரு காலண்டர் அட்டை இருந்தால் கொடுங்க என்று கேட்டான். நான் சரி ஏதோ எப்போ வைத்து எழுதுவதற்காக கேட்குறேன் என்று சொல்லி ஒரு காலண்டர் அட்டை நான் எப்பவுமே வச்சுருப்பேன். பைபிள் அது வசனங்கள் எழுதியிருப்பேன். ஏதோ தபால் ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் தபால் எழுதி கொண்டிருப்பேன். ஒரு காலண்டர் பெரிய காலண்டர் அட்டையை எடுத்து அவரிடம் கொடுத்தேன். அந்த சகோதரன் சென்று விட்டான். அன்று என்னிடம் அட்டையை திரும்ப கொடுக்கவில்லை. மறுநாள் காலையில் நான் நிப்பாட்டி என்னப்பா அந்த அட்டை வாங்கிட்டு போனால் கொடுக்கலையான்னு கேட்டதுக்கு, சொன்னா இருக்கா பண்ணி மேலே கொடுத்துட்டா அப்படின்னா திம்ரா பதில் சொன்னான். அப்பா நீ ஏதோ எழுத கேட்கணும்னு நினச்சி கொடுத்தேன், திருப்பி கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு திம்ரா பேசிட்டு போயிட்டான். அதோடு அவரிடம் நான் பேசுவதை கொஞ்சம் குறைத்து கொண்டேன். இரண்டாவது குற்றம் என்னவென்றால், ஏழாம் பேராக்கில் குடிதண்ணை பிடிப்பதற்காக தனியாக ஒரு குழாய் போட்டிருப்பார்கள். அந்த குழாயை பள்ளம் தோண்டி அவர்களுக்கு கிளை குழாய் இருக்கும். அந்த குழாயில் தான் எல்லோரும் தண்ணி பிடிப்பார்கள். சில பேர் பாட்டில் பிடிப்பார்கள், சில பேர் வந்து குடத்தில் பிடித்து ஒரு குடம் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். அளவு இருக்கிறது, எல்லாரும் நிறைய பிடிக்க முடியாது. ஒரு ஆள் போனோம், இல்லை சில பேர் 5 லிட்டர் 10 லிட்டர் பிடிச்சு போவாங்க. நானும் ஒரு 3 பாட்டில் வச்சிருப்பேன், அந்த பாட்டில் தான் தண்ணி பிடிப்பேன். நான் எல்லாரும் பிடிக்கிறது குடிதண்ணீர் பிடிக்கிற அந்த குழாயில் எந்த சகோதரன் தனது குடத்தை வைத்து பிடித்து அந்த குழாய் தண்ணியில் தான் குளிப்பான். நல்ல தண்ணி தான் குளிப்பான், எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் வேதனைப்படுவாங்க. எல்லாரும் குடிக்க பயன்படுத்துகிற தண்ணியை இந்த சகோதரன் குளிக்க பயன்படுத்துவான். அவன் செய்த குற்றம் ரெண்டாவது குற்றம். ஒரு நாள் அந்த தண்ணீர் குழாயில் நான் தண்ணீர் பிடிக்க 3 பாட்டில் கொண்டு சென்றேன். அப்பொழுது குடம் இருக்கிறது, குடத்தில் தண்ணீர் விழுந்து கொண்டு இருக்கிறது. அந்த சகோதரனை காணவில்லை. சேவன் குளிக்கத்தானே பிடிக்கிறான் அப்படின்ட்டு குடத்தை நகட்டி வச்சுட்டு நான் என் பாட்டில் தண்ணீர் குனிந்து பிடித்து கொண்டு இருக்கிறேன். அவன் வந்து விட்டான், எங்கே வந்து பார்த்து வந்துட்டான். அதனால் எப்படி குடத்தை நகட்டலாம் என்று கொஞ்சம் ஒரு ரஃபாக பேசினாப்புல. நான் தம்பி நீங்கள் வாங்க யாரும் பேச யாருமே நீவா சொல்ல மாட்டேன். தம்பி நீங்கள் குளிக்கத்தானே பிடிக்கிறீங்க, நான் குளிக்கத்தான் பிடிக்கிற 3 பாட்டு நான் பிடிச்சிட்டு போயிடுவேன், அப்போ நீங்கள் குளிக்க பிடிங்கன்னு சொன்னேன். நான் என்ன தம்பி தம்பின்னு கூப்பிட்றான், உரமொழி சொல்லி கூப்பிட்றேன், நீ என்ன சொந்தக்காரனா அப்படின்னு திமுறா பேசினாப்புல. அப்புறம் சார் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் சொல்லிட்டு அவனோட பேச்சை குறைச்சிட்டு விட்டுட்டேன் நான். ஸோ தம்பி என்று கூப்பிட்டதற்கு உரமொழி சொல்லி கூப்பிடியான்னு திமுறா பேச சொல்லணும்னு அதை நான் பேச்சை நிறுத்தி விட்டேன். பிளாக்குக்கு உள்ளேயும் வெளியேயும் நடந்து செல்லும்போது அந்த சகோதரன் எனக்கு எதிராக வந்தால் என்னை மோதுவது போல் எனக்கு நேராக வருவான், திம்பராக நேராக வருவான். நான் ஒதுங்கி நின்று கொள்வேன். அவன் சென்ற பிறகுதான் நான் செல்வேன். நான் பொதுங்க ஒதுங்கிக் கொள்வேன். பைபிளில் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, பொல்லாப்புக்கு விலகுவதே அறிவு, பொல்லாங்கனை கண்டால் விலகிவிடு. இந்த பைபிள் வசனத்தின்படி நான் அவனோடு மோதாமல் ரொம்ப பொறுமையாக ஒதுங்கிக் கொள்வேன். ஒரு நாள் பிளாக்கை விட்டு நான் வெளியே செல்ல நடந்தபோது அந்த பிளாக் வாசல் கதவு அருகே நான் சென்றபோது எதிரே ஒரு சகோதரன் வந்தார். நான் நின்று செல்லாம நிற்கும்போது எனக்கு பின்பாக அந்த சகோதரன் நடந்து வந்து வந்திருக்கிறான். எனக்கு தெரியாது, எனது முதுகு அருகே அவருடைய மூச்சு காத்து படுகிறது. உடம்பு என்னை நெருங்கி என் முதுகு பண்ண நெருங்கி இருக்கிறது. அவனுடைய பெருவல் ரெண்டும் கால் பெருவல் ரெண்டும் என் குதுங்காலில் மிதிக்கிறது. என் குதிங்காலை மீதி விட்டு சாரி கூட சொல்லாம உடனே என்னை கடந்து விறுவிறு போயிட்டான். வேதனைப்பட்டேன். மேலே மிதிக்கிறான், குதிங்கால் வேதனை மிதிக்கிறான்.
மூச்சு காத்து முதுகில் படுகிறது. அவர் நெருக்கமாக இருந்து மேலே மிதிச்சுட்டு சாரி சொல்லாமல் இருவருன்னு போகிறான். நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். நான் யார்ட்டு சொல்ல முடியும்? நான் ஒரு மனிதன், ஆனால் மாமனிதன், கடவுளால் அபிஷேகப்படுத்தப்பட்டவன், பரிசுத்தாவினால் அபிஷேகப்படுத்தப்பட்டவன் கைப்படக்கூடாதுன்னு பைபிள் வசந்திருக்குது. எனக்கு ஒன்று தெரியலை, நான் ஜெபம் பண்ணணும்னு தெரியும். நான் வேதனைப்பட்டு என் தேவனாக கேட்டுக்கிட்டு நான் முறையிட்டு அந்த பிளாக்கில் ஒரு மூலையில் நான் ஒரு திண்டில் படுத்திருப்பேன். ஃபேன் காத்து நடைபாதையில் நடுவில் வரிசையாக மூன்று ஃபேன்கள் போட்டிருப்பார்கள். நான் இருக்கும் இடத்தில் ஃபேன் காத்து வராது, காற்று கொஞ்சம் கூட வராது. வெயில் நேரத்தில் படுப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெயில் நேரத்தில் மட்டும் நான் நடைபாதையில் ரெண்டு பக்கம் படுத்திருப்பாங்க, பெரிய ஹாலு ரெண்டு பக்கமும் தொலைச்சி படுத்திருப்பாங்க. நடைபாதை ஒரு மூணு அடி நடைபாதை இருக்கும். அந்த நடைபாதையில் சிறுவை படுத்திருப்பாங்க. இந்த மூலையில் உள்ளவங்க நடை வந்து வெயில் நேரத்தில் படுத்திருப்பாங்க, ஃபேன் காத்துக்காக படுத்திருப்பாங்க. அப்படி நான் ஒரு சகோதரோட சகோதருக்கு அருகே நான் படுத்துப்பேன். ஒரு சகோதரனுக்கு வேண்டிய சகோதரர் என்னை பெரியமா இருப்பான், அவருக்கு அருகே நான் படுத்திருப்பேன். நான் அப்படி நைட்டு 10 மணிக்கு தான் படுக்க முடியும், மறுநாள் படுக்க முடியாது. நைட் 10 மணிக்கு தான் விரிச்சு படுக்கணும், எல்லாம் படுத்து போய் படுக்கணும். நான் விரிச்சு படுக்க உட்காந்து குத்த வச்சு படுக்க விரித்து கொண்டு இருக்கிறேன். அந்த சகோதரன் உள்பக்கமாக இருந்து நடந்து வந்தவன் எனது பட்டாக்சில் பின்பகுதியில் காலால் மிதித்து விட்டு வேகமாக சென்று விட்டான். காலை தட்டிட்டு மிதிக்கு காலை தட்டிட்டு குத்த வச்சு விரிச்சுக்கிட்டு இருக்கேன். குத்த வச்சு வரைக்கும் போது பின்பக்கம் பட்டாக்சில தட்டி விட்டு வாங்க போய்விட்டான். ரொம்ப வேதனைப்பட்டேன். சாரி சொல்லலை, வேணுமனே வேண்டுமனே மித்து வச்சிருக்கிறான். ரொம்ப வேதனைப்பட்டேன். பிதாவிடத்தில் வேண்டினேன், அழுதேன், கதறினேன். ஏன்பா அப்படி பண்ணுறான், அவனுக்கு என்ன துரோகம் பண்ணேன், அவ யாரோ நான் யாரோ. நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன். இப்போ அப்பா சொல்லுவாரு, நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன்னு அப்பா சொல்லுவார். ஒருவன் எனக்கு விரோதமாக செயல்பட்டால் 12 சிறையில் இருக்கிறேன். எனக்கு விரோதமாக செயல்படுவதற்கு விரோதமாக நான் செயல்பட்டதே கிடையாது, எடுத்து பேசியதே கிடையாது. பேசினா அப்பா கேட்க மாட்டார். நான் பேசியிருக்கேன், அப்பா கேட்க மாட்டேன். நான் வேதனைப்பட்டேன். நான் பேசவே மாட்டேன். அவன் என்ன சொன்னாலும் பொறுமையாக வந்து பிளாக்ல வந்து ஜபத்தில் அழுவேன். நான் அப்பா நான் என்ன பாவம் செஞ்சு ஏன் அப்படி என்ன எனக்கு விரோதமாக செயல்பட அப்படிமே அவன் தன்னு அப்பா கொடுப்பார், பிதா கொடுப்பார். அதான் சொல்கிறார், நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் செய்வேன் என்று பைபிளில் தேவனாய் கர்த்தர் கூறியிருக்கிறேன். பொறுமையா இருந்தா அப்பாட்ட சொன்னேன், உங்களோடு கூடவே இருக்கிற உங்கள் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் உங்கள் முறையீட்டை கேட்டு அவனுக்கு தண்டனை ஏதும் கொடுக்கவில்லையா சார்? என் மேல் 2 முறை காலால் மிதித்து எனக்கு விரோதமாக செயல்பட்ட அந்த சகோதரனுக்கு என் தேவனாய கர்த்தர் கடவுள் தண்டனை கொடுத்தார். அவனுக்கு என் தேவனாய கர்த்தர் கடவுள் கொடுத்த தண்டனை பற்றி தொடர்ந்து பேசுகிறேன், கேளுங்கள். அந்த சகோதரன் எனது பட்டாக்சில் காலால் மிதித்துவிட்டு சென்ற அந்த இரவுக்கு மறுநாள் அதிகாலையில் எங்கள் 7 பிளாக்கில் சிறை அதிகாரிகள் ஆய்வுக்கு வந்தார்கள். ஆய்வு என்றால் அதிகாரிகள் வருவார்கள், எல்லாரையும் அவர்கள் இடத்தை விட்டு வெளியே அனுப்பிடுவார்கள். அவர்கள் உடைமைகளை சோதிப்பார்கள், யார் கஞ்சா வச்சிருக்கிறா, செல்போன் வச்சுருக்குறாங்க, பணம் வச்சுருக்குறாங்க, பீடி வச்சுருக்காங்கன்னு சர்ச் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. இப்படி தான் நடக்குது வழக்கம். என்னிடத்து எதுவுமே இருக்காது, நான் எதுவும் வச்சுருக்க மாட்டேன். நான் அப்படி ஒரு மறுநாள் அதிகாலையில் வந்த சிறை அதிகாரிகள் ஆய்வு செய்து விட்டு சென்று விட்டார்கள். நான் மறுநாள் எப்போதுமே இருந்து கொண்டு இருக்கிறேன். அன்று முழுவதும் அந்த சகோதரன் கன்னத்தில் கை வைத்து விட்டு அமைதியாக சோகமாக உட்கார்ந்து கொண்டிருந்தான். நான் போகும்போது ரொம்ப பார்ப்பேன், நான் பக்கத்தில் எதுக்க உட்காந்து பார்ப்பேன், ரொம்ப தள்ளி லாஸ்ட் நான் இந்த முறை அந்த அந்த உள்ள வந்து பார்ப்பல சுகமாக இருந்தேன். நான் சாயங்காலமாக ஒரு சகோதரன் கேட்டேன், என்னப்பா அந்த தம்பி இந்த சகோதரர் ரொம்ப சுகமாக இருக்கிறான் கேட்டேன். சார் உங்களுக்கு தெரியாதா சார், இன்னைக்கு காலையில் வந்த சிறை அதிகாரிகள் வந்தது ரைடு பண்ணவங்க அவங்கக்கிட்ட இருந்த 850 பணத்தை எடுத்து சென்று விட்டார்கள் என்று கூறினாப்புல. அதான் சுகமாக இருக்கா அப்படின்னா, அதாவது 850 பணம் என்பது சிறையில் வைக்கக்கூடாது, அந்த பணத்தின் மதிப்பு வெளியே 8500 மதிப்பு இருக்கும், 10 மடங்கு மதிப்பு இருக்கும். அந்த அளவுக்கு பணத்தின் மதிப்பு சிறைக்குள்ள சிறை சிறை சிறையாக பணம் வைக்கக்கூடாது, பீடி சிகரெட் வைக்கக்கூடாது, கஞ்சா சிறப்பு பயன்படுத்தக்கூடாது. நான் அப்படி கரெக்டாக நடந்து கொண்டேன். நான் அதனால் நான் சோகமாக இருந்தான். என் தேவனாய கர்த்த கடவுள் என்னை எனது பட்டாக்சில் 2வது முறையாக மிதித்ததுக்கு தண்டனை மறுநாள் காலையில் உடனே கொடுத்தார். அடுத்த ஒரு தண்டனை, 2வது தண்டனை சில நாளுக்கு சென்றது. நான் எப்பவுமே யாருக்கும் பேச மாட்டேன். நான் உண்டு ஜெபம் எம்மூரே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், சாப்பிடுவேன், தூங்குவேன், பகலும் தூங்குவேன், காலையிலும் தூங்குவேன், மத்தியானமும் தூங்குவேன், நைட்டும் தூங்குவேன், நல்லா தூங்க. எல்லாம் கேட்பாங்க, என்ன சார் நீங்க எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, தூங்குறீங்கன்னு. ஜெபம் அலுப்பு அப்படி இருக்கும், தூங்குறேன்னு. அதான் கடவுள் கொடுத்த எனக்கு கிஃப்ட். 12 ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 ஆண்டு நான் வேதனைப்பட்டேன்,
மற்ற நாட்களில் நல்லா தூங்குவேன் நான். அமைதியாக இருக்கு, குடும்பத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் அப்பாட சொல்லிடுறேன் நான், நான் சரியாக போயிடும். வெளியே எனது மனைவி மூன்று குழந்தைகளும் கடவுளை பார்த்து கொண்டார், என்னையும் பார்த்து கொண்டார், நான் ஜபமயன்மையின் அவரோடு கூடவே இருப்பேன். ரெண்டாவது தண்டனையாக அந்த சகோதரன் சில நாட்கள் கழித்து அந்த சகோதரன் பார்க்கிறேன் நானே காணவில்லை. நான் எனக்கு வேண்டிய சிறைவாசி நான் அதிகம் யாரும் பேச மாட்டேன், நல்ல பசங்க பண்ணி பேசுவேன். நான் ஒரு சிறைவாசி கேட்டேன், என்னப்பா அந்த தம்பியை காணோம்னு கேட்டேன். நான் எல்லாமே தம்பி தான் கூப்பிடுவேன், தம்பி வாங்க தம்பி போங்க தம்பி கூப்பிடுவேன் நான். ஆனால் அண்ணாச்சி மூத்தவங்க நான் அண்ணாச்சி வாங்கினாச்சு போகணும் கூப்பிடுவேன் நான். என்னப்பா தம்பி காணப்படுறேன் சார், உனக்கு தெரியாதா சார், அவன் பிளாக் அவுட் போய் உருவானாச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க, நீங்கள் எதையும் பார்க்கறது இல்லையே, அவன் பிளாக் அவுட் போய் உருவானாச்சு சார். அதாவது போன வாரம் வந்து அவன் மனைவி அவன் பார்க்க வந்திருந்தாப்புல, வரும்போது ஒரு பழத்துக்குள்ள கஞ்சா வச்சு கொண்டு வந்தாப்புல, இதை சிறை அதிகாரி பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு மனைவியும் இப்போ இப்படி தண்ணன் கொடுத்துட்டாங்க, இவனை பிடிச்சி தண்ணன் தொகுதிக்கு அனுப்பிட்டாங்க. அதனால் ஒரு வாரம் தண்ணன் தொகுதிட்டு வேற பிளாக் மாற்றிட்டாங்க, இவங்க பிளாக் வர மாட்டா அப்படின்னாப்புல. என் தேவனாய கர்த்தர் எனக்கு விரோதமாக செயல்பட்ட அந்த சகோதரனை அந்த பிளாக்கை விட்டு இடமாற்றம் செய்தால் தண்டனையோடு தண்டனை சிறையில் உள்ளே தண்டனை சிறன் ஒன்று உண்டு, அதை அடித்தா கொஞ்சம் கடுமையாக இருக்கும், அது தண்டனை சிறு ஒரு வாரம் அடைத்து விட்டு விரைவாக மாற்றி விட்டார் அவர் கொடுத்த ரெண்டாவது தண்டனை. அப்புறமாக சில நாட்கள் கழித்து ஒரு செய்தி கேள்விப்பட்டேன், அதே சகோதரன் சிறைக்குள் அவன் இருந்த இடத்தில் செல்போன் கஞ்சா வைத்திருந்த காரணத்தினால் சிறை அதிகாரிகள் அவனை பிடித்து நன்கு அடித்து தண்டனை சிறையில் ஒரு மாதம் வைத்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்டேனார். ஸோ அவருக்கு மேலும் 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 என் தேவனாய கர்த்தர் கடவுள் தண்டனை கொடுத்தார். அதாவது பைபிள் ஒன்று சொல்லுவாங்க, பரிசுத்தாவியால் அபிஷேகப்படுத்தப்பட்ட மேல் கைப்படக்கூடாது என்று சொல்லுவார்கள். தாவீது ராஜா சவுல் ராஜாவை தொழுவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது, மாமனார் மாமனார் ஆகிய சவுல் ராஜாவை தாவீதுராஜா அடிப்பதற்கு தண்டனை சந்தர்ப்பம் கிடைத்தது, ஆனால் தொடமாட்டார். ஏனென்றால் சவுல் ராஜா பரிசுத்தாவில் அபிஷேகப்படுத்தப்பட்டவர், தாவீதுராஜா அபிஷேகப்படுத்தப்பட்டவர். அவர் சொல்லுவார், தாவீது சொல்லுவார், பரிசுத்தாவில் அபிஷேகப்படுத்தப்பட்டமே கையை போடக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்வார். அதே மாதிரி நான் பரிசுத்தாவில் அபிஷேகப்படுத்தப்பட்டேன், என் மீது கை போட்டவர்கள் எனக்கு விரோதமாக செயல்பட்டவர்களுக்கு கடவுள் உடனே தண்டனை கொடுப்பார். அதைத்தான் நான் உங்களுக்கு அற்புதங்கள் அடங்களாக தொடர்ந்து பேசி வருகிறேன், கேளுங்கள். நன்றி வணக்கம் சார். நன்றி வணக்கம்மா. உலக ஜனங்களே, பரிசுத்தாவியானவரின் அபிஷேகம் என்பது முக்கியமானது, யாருக்கும் கிடைக்காது. சில பேர் இப்போ சபையில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நான் ஆவியார் அபிஷேகம் படுத்தப்பட்டவன் அப்படி சொல்லுவாங்க. அதை பற்றி நான் சொல்ல விரும்பல. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது பரிசுத்தன அபிஷேகம். அது மாதிரி சில ஆதியில் உள்ள தெற்கு தரிசிகள் மோசே, தாவீது ராஜா, சவுல் ராஜா, இது மாதிரி சில குறிப்பிட்டாளர்களுக்கு அந்த பரிசுத்தன அபிஷேகம் கிடைக்கும். அவர்களோடு கடவுளின் ஆவி கூட இருக்கிற மாதிரி அர்த்தம், அது எப்பயுமே கூட இருக்கிற மாதிரி. கடவுள் என்ன சொல்ல விரும்புறாங்கன்னா, அந்த ஆவியின் மூலமாக அவர்களுக்கு இறங்கி வார்த்தையை பேசுவார். அதான் எனக்கு 12 வருஷமாக நடந்து கொண்டு இருக்கிறது. 12 ஆண்டுகளாக கடவுள் இன்னொரு கூட இருந்து தன் அவையில் அபிஷேகப்படுத்தப்பட்டு என்னோட கூட இருந்து என்னோட பேசுகிறார். அதுக்கு என்னோட பேச வார்த்தை போனால் கடவுளின் வார்த்தை, நேரடியான வார்த்தைகள். நான் அவரிடம் பேசும்போது தமிழில் பேச மாட்டேன். நான் பரிசுத்தாவை நான் அபிஷேகப்படுத்தப்பட்டு என்னை ஜபத்துக்கு அழைக்கும் போது தமிழில் வார்த்தை வராது, தேவ பாஷையில் எனக்காக பர்சன் என்ன என்னோட கூட இருந்து கடவுளிடம் பேசுவார். எனக்கு தேவ பாஷை பேச தெரியாது, ஆனால் இந்த வாய் தான் பேசும். பரிசுத்தான அபிஷேகம் சும்மா பேச முடியாது. பரிசுத்தம் அபிஷேகப்படுத்தப்பட்டு கண்ணை மூடிக்கொண்டு நான் தேவனை கத்திடம் பேசுவேன், தேவ பாஷையை பேசுவேன், அவர் தேவ பாஷையை பதிவு கொடுப்பார். அதை முடிந்த உடனே கண் திறந்து விடும், அதில் கண் மூடிதான் இருக்கும். இதுதான் வழக்கம். மற்றவங்க எப்படி செய்யறாங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என்னோட வழக்கம் கடவுளோட பேசுகிறேன், கடவுள் என்னோட பேச, இது உண்மை உண்மை உண்மை, பொய் அல்ல. கடவுளோட பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே உண்மை உண்மை. அப்படித்தான் வாழ்ந்து 12 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். 22/2012 கர்த்தருக்கு வந்தேன். அன்றிலிருந்து கர்த்தர் இன்னொரு கூடவே இருக்கிறார். என் மனைவி மூன்று குழந்தைகளும் கூடவே இருந்தார், இப்போதும் கூடவே இருந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? அவரது உன்னதமான பணியை செய்வதற்காக. அதற்காக தான் 12 ஆண்டு சிறையிலே எனக்கு பல அற்புதங்கள் அடையாளங்கள். எனக்கு விரோதமாக யார் செயல்பட்டாலும் உடனே அவர் கடவுள் செயல்பட்டுவார். உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பவர்கள் ஆசீர்வதிப்பேன் என்று எனக்கு அவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்தாவியால் அபிஷேகப்படுத்தப்பட்ட மேல் கையை போடக்கூடாது என்று கருத்தை சொல்லியிருக்கிறார். அதனால எனக்கு விரதமாக யார் செயல்பட்டாலும் கடவுள் செயல்படுவார் என்பது எனக்கு தெரியும். அதைத்தான் அந்த அற்புதம் கொண்டு சொல்கிறேன். நான் தயவுசெய்து உலக ஜனங்களே, மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். கடவுள் செய்த அற்புதங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா பைபிளை தான் வாசிக்க முடியும், யாரும் சொல்ல முடியாது. சொல்லுவாங்க நான் போனேன் கிடைக்க நினச்சி கிடைச்சிச்சுமாங்க, அது கிடைக்கிற முக்கியம் கிடையாது. கடவுளாக நேரம் இறங்கி பேசி யுத்தம் செய்யறது தான் முக்கியம். என்னோட கூட இருக்கிறார்,
இயேசு கிறிஸ்து ஒப்பானவன் என்று என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்து அதிலே என் ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பி அவனோடு கூட இருந்தது போல் இக்காலத்திலே உன்னை நான் பூமிக்கு அனுப்புகிறேன், உன்னோடு கூடவே இருக்கிறேன். என் பணி நீ செய்ய, கடவுளின் பணி செய்வதற்காகத்தான் என் கூட இருக்க, சும்மாரம் கூட இல்லை, கடவுள் பணி செய்ய இருக்கிறேன். அதாவது தற்போது உள்ள பிரதான பணி கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் ஆரம்பத்திலிருந்து தற்போது என்னிடம் கடவுள் கூறி வருகிறார். எந்தவனாக இருந்தால் கொரோனாவின் நிலையை பற்றி கூறி வருகிறார். உலக ஜனங்கள் சொல்லலாம், சொல்லிக்கிறச்சு மற்றவங்க சொல்லலாம், முதல் அலை, ரெண்டாம் அலை, மூணாம் அலைன்னு அதை என்ன சொல்லிகிட்டே இருக்கிறாரு. அவங்க சொல்கிற மாதிரி அதை சொல்லிடுவார். நான் குறிச்சு வச்சிருக்கேன், ரத்தன் ஒளிபரப்புகிறேன். வியாழக்கிழமை தோறும் கொரோனா வைரஸ் பற்றி ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். சீனாவில் தோன்றியிலிருந்து தற்போது வரை மூன்றாம் அலை உருவாகுவதை பற்றி கூறியிருக்கிறார். நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த மூன்றாம் அலை உருவாகும்னு முன்னாடி சொல்லிட்டாரு. நான் எழுதி வச்சிருக்கேன், அதை ஒளிபரப்பு போறேன். நான் எப்படி முடிவுக்கு வரும் அதை என்ன சொல்லியிருக்கிறார். கொரோனா வைரஸ் மனிதனால் முடிவுக்கு வராது, உறுதியானது, உறுதியானது. கடவுளால் தான் முடிவுக்கு வரும், என் மூலமாகத்தான் முடிக்கப் போறேன் சொல்கிறான். நான் பெருமையாக சொல்லல, என்னோட பணி எனக்கென்று கடவுளோட பணி, என் மூலமாகத்தான் குணவசி முடிவுக்கு கொண்டு வரப்போறேன் என்று கடவுள் என்ன சொல்லிக்கொண்டிருக்கிறார். அவைகளும் நான் ஒளிபரப்புகிறேன். யூடியூப் சேனல் நிர்வாகிகளே, தயவு செய்து இதை நீங்கள் தமிழ் தெரிந்தவர்களிடம் படித்து பார்க்க சொல்லி தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மாமனிதன் இம்மார்டல் யூடியூப் சேனல் தடை செய்யாதிருங்கள். உலக தெரிந்த ஜனங்கள் கொரோனா பற்றி, கொரோனா வைரஸ் பற்றி தெரிந்து கொள்ளட்டும். அரசாங்கம், டபிள்யூஹெச்ஓ மற்றவங்களாம் கொரோனா வைரஸ் ஒழிப்பதற்கு சில பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் தனிப்பட்ட மனிதன், உலக ஜனங்களுக்காக கொரோனா வைரஸை ஒழிப்பதற்காக நான் தனியாக கடவுளிடம் பேசி அவர்கள் வாக்குவாதம் செய்து ஒழிப்பதற்கு செய்து கொண்டிருக்கிறேன். இதை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், டபிள்யூஹெச்ஓ தெரிந்து கொள்ள வேண்டும், அரசு அதிகாரிகள், அரசு டாக்டர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், யூடியூப் சேனல் உதவி செய்யுங்கள். உலக ஜனங்கள் பார்க்க இந்த சேனலை கிருப்பியாக இறங்குங்கள். கொரோனா வைரஸை பூமியிலிருந்து ஒழிக்க, முற்றிலுமாக விளக்க கடவுள் உருவாகத்தான் முடியும். அவர் என்னைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். உன் மூலமாகத்தான் நான் விளக்குவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவையைத்தான் ஒளிபரப்பு செய்கிறேன். மாமனிதன் இம்மார்டல் யூடியூப் சேனலில் வியாழக்கிழமைத்தோடும் கொரோனா வைரஸ் பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறேன். தயவு செய்து உலக ஜனங்களே, கொரோனா வைரஸ் பற்றி தெரிந்து கொள்ள வியாழக்கிழமைத்தோடும் பாருங்கள். கடவுளின் அற்புதங்கள் அடங்கி தெரிந்து கொள்ள ஞாயிற்றுக்கிழமைத்தோடும் மாமனிதன் இம்மார்டல் யூடியூப் சேனலை பாருங்கள். உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இவைகளெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணுங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் கமெண்டை நான் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.